என்ன ரொம்ப அடிச்சிட்டானா? இந்த மனுஷன் ஆத்திரப்பட்டாலே இப்படிதான் கண்ணா பின்னான்னு அடிச்சிடுவாரு. ஆமா, என்ன முடிவு பண்ணிருக்க? போன போட்டு உன் பொண்டாட்டி இங்க வர சொல்றியா? என் உயிரே போனாலும் சரி, அவளை இங்க கூப்பிடவே மாட்டேன். அவள் இங்க வரவே மாட்டா. அவ இங்க வந்தாலும் உயிர் போகதான் போகுது, வரலனாலும் போகதான் போகுது. அதெல்லாம் வேற விஷயம். எதுவும் நடக்காத மாதிரி நீயே அவளை கூப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தேன். நான் பேசுனா பழைய கதையெல்லாம் பேசுவேன். விஷயம் தெரிஞ்சு அவ போலீஸ்க்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல? அந்த ரிஸ்க் எல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வேற வழியே இல்ல. டே, இவ போனு உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாக்கா. கொடு. இந்தாக்கா. ஏண்டா, உன் பொண்டாட்டி பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்க? பொண்டாட்டி, ஒய்ஃபு, ரஞ்சிதா, இல்ல இந்த ஸ்வீட் ஆட்டு அப்படி இப்படின்னு போடுவாங்களே, அப்படி ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? இங்க பாரு, அவளுக்கு தயவு செஞ்சு போன் பண்ணாத ப்ளீஸ். அவ பாவம், உனக்கு என்ன வேணும் நீ அவளை விட்டு என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு அவளுக்கு மட்டும் போன் பண்ணாத. அவளை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? அவளை நான் விடதான் போறேன். ஆனா இங்க இல்ல, மும்பைல. ரஞ்சித்தின் பேர் இருக்கு. உன் பொண்டாட்டி ரஞ்சிதா பேரே இல்ல. ரஞ்சிதா கூப்பிடுறான். யார் அது? ஓ, ஃப்ரெண்டா? என்ன, அட்டன் பண்ண வேணாமா? அப்படின்னா அட்டன் பண்ணுவேன். ஹலோ அருண், எங்க இருக்கீங்க அருண்? இவ்வளவு நேரமா ஏன் போனே பண்ணல? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? ஏய், லைன்ல யார் இருக்காங்கன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. ஹலோ, யார் நீங்க? அருண் எங்க? என் பக்கத்துல பத்திரமா இருக்கான். அவனை விடு, நீ எப்படி இருக்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன உனக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம். எங்க? என்னது, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? ஊர்ல இருந்து நீ சென்னைக்கு வரும்போது பஸ்ல போன்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனே, என்ன போய் நீ மறந்துட்டியம்மா?